ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாவை குக்கிங். இன்றைக்கி நம்ம பாவை குக்கிங்கில் ஒரு வாழைத்தண்டு சூப் தான் பண்ண போகிறோம். இது வந்து ரோட்டு கடையில் உள்ள மாதிரியே இந்த சூப் பண்ண போகிறோம். இதே போல் நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ண போகிறோம். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, இல்லை ஆன்லைனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ இந்த வாழைத்தண்டு சூப் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்தலாம். வாழைத்தண்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சில்லி ஃப்ளேக்ஸ். அதுக்கப்புறமா சிக்கன் மசாலா. அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு குத்தளவுக்கு நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வதங்கின உடனே நம்ம வச்சிருக்கிற வாழைத்தண்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்கிற மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வச்சிருக்கிற சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக இந்துப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி ரெண்டு விசில் வச்சுக்கிறேன். நம்ம வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கடைச்சிக்கிறேன். இந்த பக்கம் குக்கரில் நல்லா வெந்துடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம கார்ன்ஃப்ளவரை கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பபிள்ஸ் பபிள்ஸாக வந்த உடனே கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கிறேன். வெங்காயத்தையும் பூண்டையும் நான் வறுத்து வச்சிருக்கேன், அது கார்னிஷிங்காக நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வச்சிருக்கிற சில்லி ஃப்ளேக்ஸையும் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான வாழைத்தண்டு சூப் தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டோட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், இல்லை ஆன்லைனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தானே போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், பை பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.